வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பாத்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் துன்பத்தை எப்படி போக்க வேண்டும் அப்படின்றத பத்தியும் பார்த்துட்டு வரோம். கடன்களை எளிய முறையில் தீர்க்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தியும், நிறைய பரிகாரங்கள் பற்றியும், திருமண தடைகள் விலகுவதற்கான பரிகாரங்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனல்ல தெரிந்து கொள்ள போற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மூன்று விஷயத்த பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல்ல தினமும் ஒரு நல்ல தகவலை பத்தி சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரே வீடியோவில் மூன்று நல்ல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த மூன்று நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து அடையுது அப்படின்னாலே நீங்கள் புண்ணியம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நல்ல விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும், எப்போதும் இன்பமாக இருக்க முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது, தூங்கும் பொழுது நிறைய பேருக்கு மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் இதனால வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டு வருவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க நிறைய டென்ஷன் இருக்கும், இருக்கதான் செய்யும், அப்படி இருந்தாதான் வந்து மனிதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அந்த துன்பத்தை நாம் எப்படி போக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தூங்கும் பொழுது கட்டிலுக்கு அடியில ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி வச்சிருங்க. அதுவும் அது கண்ணாடி கப்ல இருந்துச்சு அப்படின்னா அது மேலும் சிறப்பு. கட்டிலுக்கு கீழே வச்சிருங்க. கட்டில் இல்லையா, தரையில படுக்கிறீங்களா, தலைக்கு நேரா ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சிருங்க. அந்த தண்ணீர் உங்களின் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த தண்ணீர். இது இந்த கால பழக்கம் அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. இந்த பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எப்பொழுதோ செய்வாங்க. தூங்கும் பொழுது தலைக்கிட்ட தண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. அது எதற்காக அப்படின்னா தாகம் எடுத்தால் குடிப்பதற்காக அப்படின்னும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் முன்னோர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம் குறையும். ரொம்பவும் மன அழுத்தத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா, தயவு செய்து கவலைப்படாதீர்கள். அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வராது அப்படின்றத மட்டும் யோசிங்க. மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூங்கும் பொழுது தூக்கம் வரலையா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு தலைக்கு நேரா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கட்டிலுக்கு கீழே வச்சிருங்க. அதனால உங்களுடைய மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பா குறைஞ்சிரும். அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊத்துறதா இருந்தாலும் ஊத்திடலாம். அப்படி இல்லை நீங்க சொம்புல வச்சுட்டீங்க அப்படின்னாலும், அதை பருக வேண்டும் அப்படின்னாலும் நீங்க குடிக்கலாம், தப்பே கிடையாது. நீங்க தயவு செய்து தூங்குவதற்கு முன்பு கட்டிலுக்கு அடியில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து விட்டு உறங்க செல்லுங்கள். இது மிகவும் வலிமை வாய்ந்த பரிகாரம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மன அழுத்தம் உடனே குறையும் அப்படின்றத முன்னோர்கள் இதை எப்பயோ சொல்லியிருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைந்தது அப்படின்னாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அருகம்புல், அருகம்புல் அப்படின்னாலே யாருக்குன்னு நமக்கு தெரியும், விநாயகருக்கு உகந்தது அப்படின்றது தெரியும். இந்த அருகம்புல் அப்படின்றது ஒரு அரிய மருந்து. இதை வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இதை பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை எடுத்துட்டு போயிட்டு தினமும் நீங்கள் அருகம்புல்லை விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். விநாயகரின் வழிபாடை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு விநாயகர் கண்டிப்பாக உதவி செய்வார். நம்பிக்கை வைத்து வணங்குவோருக்கு தும்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாலும் முழு மனதுடன், முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எப்பொழுதும் வெற்றிகரமாகவே அமையும். ஒரு பரிகாரங்கள் செய்றீங்களா, அதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு அதீத வெற்றி கிடைக்கும். அதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அருகம்புல் எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அருகம்புல்லை கொண்டு போய் விநாயகருக்கு டெய்லி வைங்க. விநாயகர் பழத்துக்கு வைக்கிறீங்களா வைங்க, வீட்டுல செலவு வச்சிருக்கீங்களா வைக்கலாம் வைங்க, கோயிலுக்கு போறீங்களா 10 ரூபாய் கொடுத்து அருகம்புல்ல விநாயகருக்கு வாங்கி போட்டுட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய துன்பம் கூட கடுகளவாக மாறி விநாயகர்
விநாயக பெருமான் தும்பிக்கையை கொடுத்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோட செய்யுங்க, விநாயகர் தும்பிக்கையுடன் உங்களை காப்பார், தும்பிக்கை கொடுத்து உங்களை கண்டிப்பாக காப்பார். இன்னைக்கு ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம், மன அழுத்தம் குறைவதற்கு தண்ணீரை ஒரு டம்ளர் எடுத்து வைக்கணும் அப்படின்றதையும், விநாயக பெருமானை அருகம்பிள்ளால் வணங்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அருகம்பிள் அப்படின்றது ஒரு அரிய மருந்து, அதை வந்து சார் எடுத்தும் குடிக்கலாம். அருகம்பிள் சாருலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு மிகவும் வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மனிதர்கள் ஆகிய நமக்கு ஆறு அறிவு இறைவன் கொடுத்தது. ஆனால் மிருகங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க ஐந்து அறிவு நான்கு அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மிருகங்கள் கூட உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஒரு நாயை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு பூனையை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நேரா போகும் அருகம்பில்ல சாப்பிடும். அதை நீங்க நல்லா பார்க்கலாம். நாய்க்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா அருகம்பில்ல சாப்பிட்டு அது உடனே தன்னை வந்து உள்படுத்தி கொள்ளும், தன்னுடைய உடம்பை நலப்படுத்தி கொள்ளும். பூனையும் அப்படிதான். அந்த அருகம்பில்லுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நிறையவே இருக்கு. இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சமா அருகம்பில்ல ஒரு பையில போட்டு போனீங்க, சும்மா ஒரே இனுக்கு எடுத்துட்டு போங்க, நாங்க நிறைய எடுத்துட்டு போகணுமா தேவையே இல்லை, சும்மா ஒரே ஒரு பீஸ் அருகம்புள்ள உங்களோட பேக்ல போட்டு போனீங்க, உங்களோட பேக்கெட்ல போட்டுட்டு போனீங்க அப்படின்னாலே விநாயகரின் அருள் உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும். விநாயக பெருமானே உங்களுடன் வந்து கண்டிப்பாக அருள் பாலிப்பார். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துக்குமே கொண்டு போகணுமா? எல்லா இடத்துக்குமே கொண்டு போகலாம். யாருக்கெல்லாம் வந்து விநாயக பெருமானை பிடிக்குமோ, விநாயகரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே விநாயக பெருமான் கண்டிப்பாக தும்பிக்கையை கொடுத்து அருள் பாலிப்பார். நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போலாம், அருகம்புள்ள ஒரு இனுக்கு எடுத்துட்டு போங்க. அது மூன்று இதழாக இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு பீஸா எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே போதும். இப்போ எங்கேயாவது போறீங்க ஒரு இடத்துக்கு, ரொம்பவும் பயமா இருக்கு, இன்னைக்கு போய் நான் பதில் சொல்லணும், ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு அதிகாரிக்கு நான் பதில் சொல்லணும், அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நேராக ஒரு அருகம்புல்ல எடுத்து ஒரு இனுக்கு எடுத்து உடச்சு பேக்கெட்ல போட்டுட்டு போங்க. கண்டிப்பா உங்களை திட்டணும் அப்படின்னு நினைக்கிற மேல் அதிகாரி கூடும் மனம் இறங்கி உங்களை திட்டாதபடி செய்யக்கூடிய ஒரு அருமை வாய்ந்த மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெற்றிகளை தரக்கூடியது அருகம்புல், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது போறீங்களா, கொஞ்சமா அருகம்புல்ல கிள்ளி பாக்கெட்ல போட்டுட்டு போங்க, ஒரு பையில போட்டுட்டு போங்க, ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு போங்க, தப்பே கிடையாது. இதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இளநீர் குடிப்போம், இளநீர் வந்து குடிப்போம், எல்லாருமே குடிப்போம், பார்த்துருப்போம். இந்த இளநீர் குடிக்கிறது அப்படின்றது அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கும், அதனால வந்து இளநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர் குடிப்பதால் அதிக நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். அப்போ நம்மளுடைய உடம்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, உடல் மாற்றத்தை, இப்போ நிறைய ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹீட்டை, அந்த உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இந்த இளநீர். அந்த இளநீருக்கு அதிகமான பவர் இருக்கு. அந்த இளநீரை நாம் குடிக்கும் பொழுது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்பயோ சொல்லிட்டாங்க, என்ன விஷயங்கள் சொல்லணும்? நம்மளுடைய ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இந்த இளநீருக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இளநீர் அப்படின்றது நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் உள்ள ஹீட்டை குறைக்கும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் அப்படின்றது தெரியும். மன தூய்மைக்காக ஒரு விஷயம் இருக்கு. இளநீர் நீங்கள் குடிக்கும் பொழுது மந்திரத்தை கூறி குடித்தால் அதுக்கு பவர் அதிகமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட அப்படியே வந்துடும். என்ன மந்திரம் வேணாலும் சொல்லலாம், ஓம் நம சிவாயா சொல்லி அப்படியே குடிங்க, இல்ல நமோ நாராயணா அப்படின்னு சொல்லியும் குடிக்கலாம், இல்ல விநாயக பெருமானை நினைத்தும் குடிக்கலாம், முருகரை நினைத்தும் குடிக்கலாம். யாருக்கெல்லாம் என்ன நாமம் பிடிக்குமோ, ஸ்ரீராம ஜெயம் பிடிக்குமா, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடிங்க. நீங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திற்கு பவர் அப்படின்றது அதிகமாகிவிடும். நீங்கள் சொல்லக்கூடிய நாமத்துக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நீங்க தூங்கும் பொழுது மந்திரத்தை ஜபித்து கொண்டே தூங்குங்கள், எந்த இறைவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கோம். அதே நாமத்தை, எந்த நாமம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறதோ
அந்த நாமத்தை இளநீர் குடிக்கும் பொழுது சொல்லி நீங்க குடிக்கும் பொழுது அதுக்கு பவர் அதிகமாகவே கிடைக்குது. இதை வந்து ரிஷிகள் எப்பயோ வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அற்புதமான மூன்று விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இளநீர் குடிக்கும்போது மந்திரத்தை சொல்லி குடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தியும், அந்த மந்திரத்தின் பவர் அதிகமாகி உங்களை ஒரு ஒளிவட்டம் கொண்டு வந்துவிடும், தேஜஸ் உங்ககிட்ட தேஜஸ் வந்துடும் அப்படின்றதையும், அதிக பாசிட்டிவ் எனர்ஜிகள் உங்களிடம் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்கும்பொழுது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து தூங்கினால் மன அழுத்தம் குறையும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அருகம்பிள்ளை எங்கு சென்றாலும் எடுத்து சென்றால் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.